வந்துட்டு குருத்வாராவில் தங்கினேன். இங்கே சாப்பாடு ஃப்ரீ, தங்கிறதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ரூமுக்கு தகுந்த மாதிரி. கம்பைன் ரூம்னா 50 ரூபா, 100 ரூபா, தனியாக ரூம் வேணும் அப்படின்னா 300 ரூபா, 500 ரூபா அந்த மாதிரி. நான் வந்து கம்பைன் ரூமில் தான் இருந்தேன், 100 ரூபா, சாப்பாடெலாம் ஃப்ரீ தான், நல்லா இருந்துச்சு சாப்பாடெலாம். அவ்வளோதான், அப்படியே நீங்கள் கிளம்பி போக வேண்டியது தான். ஆரம்பித்ததுலேருந்து மேடு பள்ளம், மேடு பள்ளம் இதுதான் வந்துனே இருக்குது. நானும் தள்ளுறேன் உக்காடுறேன், தள்ளுறேன் உக்காடுறேன், எப்போ தான் நேரான ரோடு வரும்னே தெரில மெரிக்கிறதுக்கு. இங்கே ஃபுல்லாக ரோடு வேறு நடந்துன்னு இருக்குது. டெல்லியிலேருந்து மணாலியோ லேவா தெரில, அது வரைக்கும் இந்த மாதிரி ஹைவே 4 வழி சாலை போட போகிறாங்க போல் தெரியுது. அதுக்கான வேலை தான் போயின்னு இருக்குது. எல்லா இடத்துலையும் டன்னல் போட்டுன்னு இருக்கிறாங்க, இந்த மாதிரி ரோடெல்லாம் போட்டுன்னு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வளைவு நெளிவுலாம் இருக்கவே இருக்காது மலையில், சும்மா லைட்டாக தான் இருக்கும். அப்படியே நம்ம பாட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம், அந்த மாதிரி ஆகிடும் இன்னும் ஒரு 5 வருஷம். அதுக்கு இப்போ யார் இருக்கிறாங்களோ அவங்க இருந்தால் தான் அந்த 5 வருஷத்துலேயும் இந்த வேலை நடக்கும்னு நினைக்கிறேன். தெரியல இந்த இடத்துலலாம் நம்மளால் வர முடியுமா என்ன அப்படின்னு நினச்சின்னு இருந்தோம். இப்போ வரோம் அப்படின்னா அதுக்கான காரணம் உங்களுக்கெலாம் தெரியும், யோசிக்கணும் நம்ம கொஞ்சம். பார்த்தீங்களா, பச்சை பசேல்னு இருக்குது, ஃபுல்லாக விவசாய நிலம் தான் சைட்லலாம். இதுக்கப்புறம் இந்த சைட்லாம் கடையாகிடும், ஃப்ளாட் போட்டுருவாங்க, ஹோட்டலாக மாறிடும், நிலம் இருக்காது. ஒரு 8 கிலோமீட்டருக்கு வந்து ஹைவே வந்துச்சு. அப்படியே பொறுமையாக ஓட்டின்னு வந்துட்டேன். இதுக்கப்புறம் மேடு தள்ளின்னு போயின்னு இருக்கிறேன். இது சிட்டி போல் தெரியுது, சுந்தர் நகரோ ஏதோ சொன்னால் ஊர் தெரிஞ்சு. அப்படியே தள்ளின்னு போவோம். ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி தான் பெரிய பெரிய தைல மரமாக வச்சுருக்குறாங்க. இன்னமும் போகுது, நல்லா ஹைட்டு 1 வருஷம் மரம் போல் தெரியுது. கட்டாமல் அப்படியே வச்சுருக்குறாங்க. எப்படினாலும் இந்த ரூட்டில் ஹைவே வந்தால் இந்த மரம்லாம் காலியாகிடும்.